ப்ரொஃபஷனலி பர்சனலி விட்டுட்டு போன எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க என்ன விட்டுட்டு போலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். எப்போ அம்மா சார் வந்து திட்டாரா? அதே இது ஒண்ணு இல்ல, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், திட்டதான் செய்வாங்க. என்ன பண்றது, வாங்க அம்மா. எங்க வீட்டை சேர்ந்து தின்ற நாய் அது. நான் இதை கேசுது இதெல்லாம் கேட்டுட்டு வேற இருக்குமா? நீ வேற அதான் நிரூபிக்க போறேன்னு தெரியல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் ஆதாரத்தோட வரண்டா. அந்த பரதேசி கூட போய்க்கிறியே, அந்த பரதேசி உன்ன நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா? அவனுக்கு வாசலுக்குதா? அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? துணிய போட்டுக்கிறானா? அந்த பரதேசி எல்லாமே தெரிஞ்சதே நடந்திருக்கு. என் அன்பு ரசிகர் ரசிகை, என் செல்ல பிள்ளைங்க எல்லாருக்கும், வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, லலலா அலை போலவே விளையாடுமே ஓலம், லலலா அலை போலவே விளையாடுமே ஓலா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது பிரியங்கா வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணி பாத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் பாட்டு பாடி பாத்திருப்பீங்க. ஏன் அமுக்கு டும்கி டம்மல் டிமில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடியும் பாத்திருப்பீங்க. ஆனா ப்ராப்பரா DANCE ஆடி பாத்திருக்கீங்களா? பாப்பீங்க. என்ன வச்சு ஒரு டீம் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. சோ நாளைக்கு 5:59 PM அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் ஆஸ் எ டீம். சோ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, 6 மணிக்கு அதை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கிறீங்க. ஓகேவா? 5:59 நான் போறேன். ஹாய், எல்லாரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பர்டிகுலரா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட் லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஆக்சுவலா செம்ம எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் தராங்க. யே, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கெரட்டின் கிட், அதை நான் இப்பதான் ரீசெண்டா வாங்கி யூஸ் பண்ணி செம்ம ரிசல்ட் இருக்கு. அது நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 100 ml அரப்பு ஷாம்பு ஃப்ரீ, அப்புறம் கோல்டன் க்ளோ சோப் இஸ் ஆல்சோ ஃப்ரீ. அவங்களோட பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அவங்களோட பேஜ் டேக் பண்ணியும் போட்டிருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே வாங்கி என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்டோட உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸை வந்து நிறைய மெயின்டைன் பண்ணிருக்கோம், பட் நம்ம லிப்ஸை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்றதே கிடையாது. ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, நான் லிப்புக்கு தான் சொல்ல போறேன்னு. எஸ், எனக்கு வந்து வைல்ட் ஆர்கானிக்கா ஹோம்ல வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து வந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். லிப் மாஸ்க் லிப்ல போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதோட லிங்க்கை வந்து கீழே வந்து நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே போய் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏற்பட்டு நான் அவசியமில்ல, என்னுடைய சிஸ்டர் அக்கா கூட இருந்த அந்த நிகழ்வுகள்லாம் நினச்சி பார்க்குறேன். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. திரும்பி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கா? நிச்சயமாக பிரமிப்பு தான். உங்கள் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. கழுவிட்டு நான் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போறேன், நீங்க சேஃபா இருங்கன்னு சொன்னா. இப்பெல்லாம் பத்து நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகல, இந்த மாதிரி தேவையாளுங்க தான் கொண்டு கோயிலுக்கு போறாங்கன்னு பேசுறீங்க. ஏடா ஊரவத்த நாய்ங்களா, பொம்பளை யாருந்தா குளிச்சுட்டு கோயிலுக்கு போக மாட்டாங்களா? என்ன அறுத்து இப்படி அறுத்தாங்க, புரியுதா? நது டின்னுக்கு டின்னுக்கு டின்னுக்குன்னு ஆட்டுவீங்க பாத்தீங்களா? நக்கி மௌனுங்களா, கரண்டி மௌனுங்களா, கரண்டி பயலுகளா. இந்த வெள்ளிக்கிழமை தானே, எவன் அவன் பேட் கமெண்ட் எழுதுறானோ ஆலியாய் கோயில். என்ன மாதிரி நீங்களும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டிஃபரெண்டான போசஸ கான்பிடண்டா கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் சீரம்.
வாவ், இது வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் மேலயும் போடலாம், மேக்கப்க்கு முன்னாடியும் போடலாம், இல்ல மேக்கப்பே இல்லாத ஸ்கின்லயும் போடலாம். சோ எந்த இடத்துல போட்டாலுமே இது வந்து செம்ம க்ளோ கொடுக்கும். அதுதான் இதோட மேஜிக். So beautiful. This VS herbal face serum கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நீ என்ன பண்ற? நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? ஹாசினி.